ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுயம் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பனீர் ரவா ஊத்தப்பம். பனீர் ரவா ஊத்தப்பம் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பனீர் ரவா ஊத்தப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: ரவை அரை கப், துருவிய பன்னீர் 100 கிராம், தயிர் அரை கப், ஆப்பசோடா 1 சிட்டிகை, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கேரட் துருவல் தேவையான அளவு, வெங்காயம் 1, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பன்னீர் ரவா ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸை ரெடி பண்ண போகிறோம். ரவை 1/2 கப் எடுத்துக்கலாம். இது கூட தயிர், தயிர் 1/2 கப் போல் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் 100 கிராம். தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஊத்தப்பம் மிக்சர் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஊத்தப்பம் மிக்சர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 10 நிமிஷம் நமக்கு ஊறிடுச்சு. இதில் நம்மக்கிட்ட இருக்க கேரட் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக ஆப்பசூடா, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஊத்தப்பம் மிக்சர் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக தாளித்து மட்டும் விட போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், இது கூடவே 1 சிட்டிகை போல் நம்ம வந்து இந்த மிளகாத்தூள் சேர்க்குறோம். இந்த ஃப்ளேவரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ஊத்தப்பம் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இது கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த தண்ணி சேர்க்கணும். இப்போ நம்மளுடைய ஊத்தப்பம் மிக்சர் ரெடியாக இருக்குது. நம்மளுடைய கல்லும் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம இந்த ஊத்தப்பமாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஊத்தப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னீர் சேர்த்துருக்கோம், கேரட் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னா கூட நம்ம வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் சேர்த்து நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா இது வந்து சூடாக சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு உள்ள இருக்க வெஜிடபிள்ஸோடு சேர்த்து அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல, குயிக்காக உங்களுக்கு வந்து மாவெல்லாம் தேவையே கிடையாது. யூஸ்வலாக நம்மக்கிட்ட எப்பவுமே வந்து ரவையெல்லாம் இருக்கும். சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு குயிக்கான ஒரு ஊத்தப்பம் தான் இது. அதே மாதிரி இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லையும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா குயிக்காக வந்து இந்த ஊத்தப்பத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
கொஞ்சமாக கேரட், கொஞ்சம் பன்னீர். நம்ம பண்ணிட்டு இருந்த பன்னீர் ரவா ஊத்தப்பம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் சூடாக ஒரு தக்காளி சாத்தோட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம். நம்ம கமகம செக்மெண்ட்ல எனக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது கலைமலர்.